ஹெல்த் இன்சூரன்ஸ் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் எது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர்க்கு மெசேஜ் பண்ணுங்க எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேங்க அப்புறம் பிரீஸ் பண்ண தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தாட் பேசிக்கலி இது இது வந்து பர்சனலாக பண்ணுற வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் டொமென் வேறு அதுவும் அந்த கன்சல்ட்டிங் ஃபீலாம் கேட்கறதுனால நிறைய பேருக்கு எரிச்சல் வரும் நம்மளோட வீடியோ பார்த்தா பேசிக்லி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டூ டோர் மை லிவிங் ஹவு ஐ டூ இட் எனக்கு எதுவுமே நிறைய தடவை அதை சொல்லி காமிச்சிட்டேன் நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ யூ வில் நோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ விச் ஆக்சுவலி இஸ் ஃபேக் டேட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் தென் யூ ஒன்ட் நோ யூ ஆர் நாட் திங்கிங் போத கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆஃப் த கம்பெனி நிறைய பேர் பண்ணுறதில்ல அதை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க பொறுமையாக பண்ணணும் நினைக்கிறவங்க கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க ஹேவிங் செட் தட் முக்கியமாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்லாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறக்காரனா பர்சனலி ஐ ஹவ் சம் அட்லீஸ்ட் என்ன நம்பர் அவங்களுக்கு என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பர்சனலி ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஃபியூ திங்ஸ் ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வென் ஐ பாஸ் அவே ஐ டோன்ட் வாண்ட் டு பி நோன் அ சம் ஒன் செல்லிங் இன்சூரன்ஸ் ஆர் ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் சொசைட்டியில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டச் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இது பேர்ஸ்னலாக

தண்ணி அடி அண்ணி கூட ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வீடியோ காலில் வந்து டாக்டர் வந்து அழகாக ஆக்சுவலி அவர் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் டேர்ம் இன்சூரன்ஸில் வீடியோ கால் தாங்க வரும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மொபைல் வச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு அந்த டாக்டர் ரொம்ப அழகாக கேட்குறாங்க தண்ணி அடிக்கிறீங்களா அப்படின்னா ஸோ விச் விஸ் லைக் ரொம்ப கிளியரா என்ன மாதிரி லாங்குவேஜில் வந்து பேசுனா தமிழ் மக்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல டாக்டர்ஸ் கூட டேர்ம் இன்சூரன்ஸ் வீடியோ மெடிக்கல் கார்டில் ஒரு சில நேரம் அப்படி பேசுகிறாங்க ஹேவிங் செட் தேட் நீங்க வந்து இதை சொல்லிட்டு நான் இதுக்கு அதுக்கு வந்துடுறேன் டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ வாங்குறீங்கன்னா ரொம்ப அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன வீக்லி ஒன்ஸ் நீங்க அல்கஹால் கன்சியூம் பண்ண கூட நான் அல்கஹால் கன்சியூம் பண்றேன் அந்த அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க தேவைப்பட்டால் அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதை ஃபில் பண்ணி கொடுங்க அந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லாம இருக்காதிங்க இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒன்று இந்த ஸ்ட்ரீல எதை சொல்லாட்டியும் பரவாயில்லங்கிறாங்க அந்த லாஜிக் உள்ள நான் வர விரும்பல ஹவிங் செட் தேட் இந்த மாதிரி நிறைய பேட்டை பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு சில நேரம் என்ன கவலையா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் டூ மச்னு சொல்றத விட பிகாஸ் ஆஃப் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஹெல்த் இஷ்யூ வந்துடுது எது வரைக்கும் நீங்கள் ஸ்மோக் பண்ணலாம் ட்ரிங்க் பண்ணலாம் இல்லை வேற பேட் ஹேபிட்ஸ் எது பேட் ஹேபிட்ஸ் சம் ஏதோ சம் ஹேபிட் அது பேடா குட்டாங்கிறது வேற எது வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே தான் நீங்கள் கஷ்டப்பட போறீங்க உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட போகிறாங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒய் ஆர் யூ கெட்டிங் மேரிட் இஸ் மை கொர்ஷன் யூ ஹாவ் சம் டிபெண்டன்ஸ் ஆன் யூ சரி உங்கள் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்களே இருக்கட்டும் பட் இருந்தாலும் நீ உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸை பார்த்துக்கோங்க உங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் வந்து ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு யூ ஹாவ் டு ரீகன்சிடர் யுவர் ஹேபிட்ஸ் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்றதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க எதர் யூ ஹேவ் டு கிவ் அப் அப்படின்னா யூ டிட்டர்மினேஷன் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஆர் பிரிங்கிங் சைல்டு இன் டு திஸ் வேர்ல்டு ஃபார் சம் ஆர்ட் ரீசன் அது எதுக்குன்னு எனக்கு தெரியல பட் வென் யூ ஆர் பிரிங்கிங் வேர்ல்டு யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து ஒரு ஸ்கூலிங் முடித்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அவங்க எப்படி அர்ன் பண்ணுங்கிறது அவங்க ஸ்கில் அது வரைக்கும் இஃப் யூ ஆர் நாட் ப்ரொவைடிங் தம் அதுக்கு தான் நான் இந்த விரும்பி டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன் பட் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பேசும்போது நல்ல ஹேபிட்ஸ் அவங்களுக்கே ஒரு சில நேரம் தேர்ட்டிஸ்ல எல்லாம் டயபட்டிஸ் பிபி வந்துருது மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துருது தான் வந்துட்டு சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்சா பாருங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்டோம் வேண்டாம் அட்லீஸ்ட் கீப் இட் இன் ஒன் காரணம் இப்போ டேர்ம் அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் எனக்கு பிசினஸ் கொடுக்கல டேரக்ட்டாக போய் ஆன்லைன் வாங்குறாங்க இதே மாதிரி எதும் சொல் தர்மம்னு ஒன்று இருக்கு நம்ம ஒன்னு சொல்லுவோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சா உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலாம் ஸோ யுவர் சைல்டு யூ அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் வந்து கெட்ட பழக்கம்ல ரொம்ப நல்லவன் இல்லைன்னு சொல்லாதீங்க இப்ப ஒரு நான் ஒரு தினம் ஈவினிங் டு டெம்பிள் அங்க ஒரு காரில் நின்றுருப்பேன் கரெக்டாக நான் லெஃப்டில் காரை கட் பண்ணும் போது அந்த அந்த சந்தில் பூந்து போகிறது அப்படியே அப்படியே ஸ்டைலாக இந்த ஸ்டைல் பண்ணாங்கட்டியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணாமல் வச்சுக்க யூ ஹாவ் அ வைஃப் அண்ட் யூ ஹேவ் அ சைல்டு ஷி ஈஸ் கேரிங் அ ஹோல்டிங் அ பேபி இந்த ஸ்டைல் மாதிரி சுற்றி சுற்றி மாவாட்டிட்டு ஓட்டுற வேலையெல்லாம் வந்து இஃப் யூ ஆர் மேரி ட்ரைவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க ஜி பார்த்தாலும் நான் வந்து நின்று திட்டிட்டு போவேன் உனக்கு போய் பொண்ணு கொடுத்துருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா திட்டுவார் இட் எங்க அப்பா திட்டுவார் ஊர்ல ஊரில் கொண்டெல்லாம் சண்டைக்கு போறாண்டு எங்க அப்பா இல்லப்பா எனிவே அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் சில பேர் ஒபிசிட்டியெல்லாம் இருக்கும் போது பாருங்க உங்களால் நானே கவலைப்படுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்கா வந்து எக்ஸசைஸ் பண்றது இல்லைன்னா எனக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த யூஎஸ் அதனால நம்ம போய் என்ன சொல்ல முடியும் பிஸி வித் ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கில் பிஸி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபுட் ஹேபிட்ஸில் ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு இல்லை டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல் ஹெல்த் நீ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபேமஸான ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பார்ட்னர்ஷிப் தான் அந்த ஹோட்டல் போய் ரெகுலராக சாப்பிட்டீங்க அஞ்சு வருஷம் தான் அப்புறம் நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் த வே யூனோ ஃபுட் இஸ் ப்ராசஸ்ட் தீஸ் ஏஸ்ட் தீஸ் டேஸ் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் ரொம்ப நாள் அந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் பேசுறதுல அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரியாது நிறையா சோகம் வெளிப்படும் நிறைய பேருடைய லைஃப் தேர்ட்டிஸில் ஃபார்ட்டிஸில் இருப்பாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு டயபெட்டிஸ் வந்தாலே கவலைப்படுறாங்க டயபெட்டிஸ் வந்து கவலைப்பட்டு தான் ஆகணும் நாலு மாதம் ஒருக்கா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும் ஹெச்பி சி டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காதுங்க டாக்டர் நல்ல பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக வேண்டாம் ஒரு சின்ன நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் என்ஆர்ஐனா கூட அந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவ் நான் ஒத்துக்கிறேன் பட் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க யூ டு சர்ச் அண்ட் தட் இஸ் இட் வீடியோலாம் யாரும் இன்னும் சில பேர்ட்டை பேசும்போது ரொம்ப கவலை அவங்கள நினைச்சு நான் கவலைப்படுவேன் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோவம் அதனாலதான் கோவமாக திட்டுறது கல்யாணமணிக்கு தெரியுது இப்படி யுஆர் நாட் டேக்கிங் எ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஹெல்து வந்து ரொம்ப மோசமாக இருக்கவங்க மறுபடியும் தி ஆர் நாட் கிவிங் அப் தி பேட் ஹேபிட்ஸுங்கும் போது ரொம்ப ஐ ஃபீல் சா சாரி ஃபார் தம் வேறு ஒன்றும் இல்லை தான் அதனாலதான் வீடியோ பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் ட்யூ என்ன பண்ணுறது